விவேக் ஆர் என்ன கேக்குறீங்க குருவே சுபத்துவம் அடைந்த கிரகம் எல்லா நிலைகளிலும் நன்மை செய்யும் என்று சொல்கிறீர்கள் ஆனா அதே நேரத்துல பாதகாதிபதியாக சுபகிரகம் வரும்போது பாதகாதிபதியா சுபகிரகம் வரும்போது சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் ஏன் நன்மை செய்யவில்லை ஐயா மேலும் பாதகாதிபதியின் சாரத்தில் நின்ற கிரகம் சுபத்துவமாக இருந்தாலும் ஏன் நன்மை தரவில்லை விவேக் நான் ஒன்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்க கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன் சுபத்துவம் அடைந்த கிரகம் எல்லா நிலைகளிலும் நன்மை செய்யும் என்று சொல்கிறீர்கள் பாதகாதிபதியாக சுபகிரகம் வரும்போது சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போதும் பாதகாதிபதியா சுபகிரகம் வரும்போதும் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போதும் ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் ஏன் நன்மை செய்யவில்லை ஐயா மேலும் பாதகாதிபதியின் சாரத்தில் நின்ற கிரகம் சுபத்துவமாக இருந்தாலும் ஏன் நன்மை தரல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜோதிடமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நுணுக்கமான ஒரு விஷயம் ஜோதிடத்தை எவ்வாறு தரம் வாரியாக பிரித்து கொண்டு எவ்வாறு வந்து ஒரு முழுக்க வந்து எந்தெந்த நிலையில எந்தெந்த விதிகளை பொருத்தி பார்ப்பது என்பதை முழுக்க புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு பணம் பலன் அறிய முடியும் இன்னொன்று நான் வந்து சுபத்துவமாக இருக்கிற கிரகங்கள் நன்மைகளை செய்யும் அப்படின்னு தான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் பாதகாதிபதி சுபத்துவமாக இருந்தால் நன்மையை செய்வார்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை தப்பு உதாரணமாக இதில் தான் பாப கிரகங்களுடைய விஷயத்திலே இதில் தான் நம்ம முரண்படுகிறோம் எப்படின்னா பாப கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு நன்மையை தரும் அப்படின்னு எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை எந்த ஒரு இடத்துலையும் பாப கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் நன்மையை தரும் என்று சொல்லப்படவில்லை அதற்கு பதிலாக பாப கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் தங்களுடைய காரகத்துவங்களை மனிதனுக்கு முழு வலிமையாக தரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நிறைய பேர் மயங்கி போய் என்ன பண்றோம் சனி உச்சமானா செவ்வாய் உச்சமானா அப்படியே தூள் கிளப்புவோம் அந்த தசையில வந்து நான் கோடீஸ்வரன் மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டிடுவேன் அப்படின்றது அப்படின்ற எண்ணங்கள்லாம் அதில் தான் வருது இதே அமைப்பில் தான் நான் ஒரு வீடியோவில் கூட ஒரு இடத்துல கூட எழுத்துக்களில் கூட நான் வந்து நிச்சயமாக சொன்னதே கிடையாது பாதகாதிபதி சுபத்துவமானால் பாதகத்தை கூடுதலாக தருவார் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர எந்த அதே நேரத்தில் கிரகங்கள் சுபத்துவமாக இருந்தால் நன்மைகளை தரும் ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கே ஜோதிடமே விதிவிலக்குகளுக்கு உள்பட்டது தான் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்போ ஜோதிடத்தில் எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்போது முழுமையாக ஓரளவுக்கேனும் புரிந்து கொள்ள உங்களுக்கு அந்த ஞானமும் ஒரு அனுபவமும் வருகிறதோ அப்போது தான் வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து துல்லியமாக எடுக்க முடியும் உதாரணமாக நம்மளுடைய பாதகாதிபதினா லேட்டஸ்ட்டாக இந்த ஜென்மம் முழுக்க இந்த தலைமுறை முழுக்க ஜெயலலிதாவை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஏன்னா ஜெயலலிதாவுடைய இறப்பு முன்பே ஜோதிடர்களால் உறுதி செய்யப்பட்டது அந்த பாதகாதிபதி தத்துவத்தினால தான் பாதகாதிபதி அதிக சுபத்துவமாகி அவருக்கு வெற்றிகளுக்கு மேல் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த முறை வெற்றி அடைந்தால் அவர் நிச்சயமாக இன்னொரு வரை வெற்றி அடைய முடியாது காலன் என்கின்ற மரண தேவனை அவர் வெற்றி அடைய முடியாது ஆனால் தேர்தல் என்ற அரசியல் தேவனை அவர் வெற்றி அடைந்து விடுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அதுதான் உண்மையும் கூட ஆகவே பாதகாதிபதி எந்த நிலையிலும் அதிக சுபத்துவம் அடையது கூடாது இப்ப இதில் அதிக சுபத்துவம் குறைந்த சுபத்துவம் இதுதான் இங்க சிக்கல் எந்த இடத்துல அதிக சுபத்துவம் எந்த இடத்துல குறைந்த சுபத்துவம் சில நேரங்களில் நான் அதிக ஒரு கிரகம் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது 100க்கு 100 சரியா சொல்றேன் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவல விதிகளின்படி தத்துவத்தின்படி கோட்பாட்டின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% பொருந்தியிருக்கும் சரியாக இருக்கும் சில விதிகள்லாம் சொல்கிறேன் இந்தந்த தொழிலுக்கு இந்தந்த விதிகள் உதாரணமாக லாயரா 2 10 இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து குருதசை சனி தசை இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருப்பார் வாத்தியாராக இப்போ கூட லைவில் இந்த லைவில் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம யூடியூப் லைவ்களில் சொல்கிறேன் பாருங்கள் யூடியூப் லைவ்களில் ஒரு தச்சலாகவே ஒருவர் கேள்வி கேட்கும் போதே அவருடைய ஜாதக அமைப்பு அவருடைய ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இது வரைக்கும் போட்டிருக்கேன் ஒரு ஜாதகம் கூட மிஸ் ஆகலை ஒருத்தர் வாத்தியார் ஆகணும்னு சொல்கிறாரா ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு எழுத்து தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஆகிறார் அப்படின்னு சொன்னதுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவருக்கு அவருடைய ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் அதே மாதிரி 8 12 சுபத்துவங்கள் ஒருத்தர் வெளிநாடு போயிருக்கிறார் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார் வெளிநாட்டிலே குடியுரிமையோடு இருக்கிறார் அப்படின்னாலே 8 12 இடங்கள் சுபத்துவமாகி இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கணும் சந்திரனும் குருவும் சேர்ந்து ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு இப்படி இந்த மாதிரி சில விதிகள்லாம் வந்து ஜோதிடத்தில் நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்குற விதிகள்லாம் 100% சரியாகவே இருக்கும் அதனால் வந்து சுபத்துவம் எல்லா கிரகமும் சுபத்துவம் அடைந்தால்தான் ஒரு மனிதன் சுகமான வாழ்க்கையை அடைய முடியும் அது உண்மை அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருப்பதைப் போல
பாதகாதிபதி என்று சுபத்துவம் அதிக சுபத்துவத்தை அடைகிறாரோ அவர் அப்போது அவருடைய முழுமையான காரகத்துவமான பாதகம் என்பதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பாதகம்னா என்ன? அந்த காலத்தில் கிராமங்களில் சொல்லுவாங்க பாருங்க, எங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க பாதகா, சரியான பாதகப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பாதகம்னா கடுமையான மன்னிக்க முடியாத கொடுமையான துன்பம்னு அர்த்தம், ஒரு வித்தியாசமான இதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கொலையை வந்து பாதகமாக சொல்லப்படவில்லை, ஒரு கொள்ளையை பாதகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த கொலையும் இன்னும் சில கற்பழிப்பும் சேர்ந்துடுற போது, மூன்றும் சேர்ந்து விடும்போது அது அங்கே பஞ்சமா பாதகமாகிவிடுகிறது. பஞ்சமா பாதகங்கள், அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம், அது எல்லா ஒரு ஒரு கடுமையான குற்றங்கள், மூன்று நான்கு குற்றங்கள் சேர்ந்து விடும்போது, அல்லது ஒரு விஷயம் நம்முடைய கேள்விப்படும் போதே நம்முடைய மனம் கெதக்குங்கிறது, கெதக்குனா மனம் நெஞ்சு கெதுக்குனாச்சு அப்படின்வாங்க. அந்த கெதக்கு என்று சொல்வதற்கு, கேட்பதற்கே சகிக்க முடியாத இப்படியும் நடக்குமா என்று சந்தேகப்படுகிற விஷயங்களை தான் நம்ம பாதகம்னு சொல்கிறோங்க. அப்போ அந்த பாதகாதிபதி அதிகமான சுபத்துவத்தை அடையவே கூடாது. பாதகாதிபதி அதிக சுபத்துவத்தை அடைந்தாரே ஆனால் நிச்சயமாக சகல விதங்களிலும் அவருக்கு வந்து அந்த சுபத்துவத்தன்மைக்கேற்ப சகல விஷயங்களையும் அந்த நபரை மேன்மைப்படுத்தி தன்னுடைய திசையில் அவருடைய பாதகம் எனப்படும் மிகப்பெரிய ஒரு டவுனை கொண்டு வந்து கொடுப்பார். மிகப்பெரிய டவுன், உயிரை பறிப்பார், அல்லது ஒரு மேலே உச்சியில் கொண்டு போயிட்டு டக்குன்னு பிச்சைக்காரனாக்குவார். அதாவது அவனுக்கு வேணையா, அவனுக்கு பணம் இருக்கும்போது இவன் எப்படிலாம் ஆடுனான் பார் அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளை, மேலே உச்சாணி கொம்பில் கொண்டு போவதும் அவரையே கீழே தள்ளி சாணி முக்கிய சாணியில் தரையில் சாணிகளை கொண்டே முக்குறதும், அந்த உச்சாணி கொம்பும் வெறும் சாணியை மாட்டு சாணியில் முக்குறதும் வந்து இந்த பாதகாதிபதி கிரகத்தின் வேலையாகத்தான் இருக்கும். அல்லது நல்ல உயர்வான ஒரு அமைப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு விபத்துகளை கொடுப்பார், டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு மரணத்தை கொடுப்பார். அந்த மரணம் வந்து கேட்க சகிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். அச்சோ 30 வயசா, இவ்வளோதானா, இப்போ தான் பிறந்து 3 மாதம்தான் குழந்தை இருக்கா, 3 மாசம் குழந்தையில தாப்பம் செத்து போயிட்டானா, இதெல்லாம் அந்த பாதகாதிபதி பண்ணுற வேலை. கேட்கும்போதே வந்து அச்சச்சோ ஐயோ பாவம் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தால் அதை வந்து பாதகாதிபதி செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். சரியான பருவத்தில் கேட்பதற்கு சகிக்காத சில வேலைகளை பாதகாதிபதி செய்வார். ஆகவே அந்த பாதகாதிபதி எனப்படுபவர் காரக ரீதியாக, அதாவது தான் அந்த ஜெயலலிதா ஜாதகத்தில் கூட சொன்னோம், மூன்று, அதாவது கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி, இந்த மூன்று பலன்களையும் அவர் மூன்று ஆதிபத்தியங்களையும் அவர் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அவர் அங்கே பாதகாதிபதியாக முன்னால் இருந்து தனித்து மூலத்துரிகன் வீட்டில் அதிக ஒலியாகி அவர் வந்து இருந்த லக்னத்தை பார்த்ததுனால அவருடைய காரக விஷயத்தை செய்வார். இன்னொன்று கேட்டிருக்கிறீங்க, அதில் ஆதிபத்தியத்தையும் செய்யலை, ஏன் காரகத்துவத்தையும் செய்யலை, அதுவும் தப்பு. மேம்போக்காக பார்க்குறீங்க எல்லாரும் ஜோதிடத்தை, நான் கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு சின்ன வார்த்தையில் கூட தப்பு கண்டுபிடிக்கிறேன். அவர் வந்து ஆதிபத்திய ரீதியத்தை செஞ்சே காரக ஆதிபத்திய ரீதியத்தை கெடுத்தாலும் காரக ரீதியாக செஞ்சே தீருவார். யாராக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகமும் கிடைக்கும், அந்த கிரகத்துடைய காரக அமைப்பு, அந்த கிரகத்துடைய இந்த அமைப்பு வந்து எப்படியாவது செய்வார். ஆதிபதி அந்த ஆதிபத்திய ரீதியாக அவர் அதை கெடுப்பார். இதுதான் வந்து பாதகாதிபதி கேந்திராதிபதி மாரகாதிபதி விஷயங்கள் இது. ஆகவே ஒரு சுபத்துவம் அப்படிங்கிறது வந்து எந்த நிலையில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும். ஆகவே விவேகார் மேலும் எந்த ஒரு பாவத்தோட ஏன் நன்மை செய்யவில்லை, அதான் இப்போ நான் சொன்னேன், தவறாக பதிவிட்டிருந்தால் மன்னிக்கவும் குருவே. தவறாக பதிவிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் மன்னிப்பு கேட்குறதா ஒரு சந்தேகம் கேட்குறதுலாம் மன்னிப்பு கேட்கறதுக்கான அமைப்புகளே கிடையாது. அதான் அந்த மன்னிப்பு கேட்குறதும் நான் விரும்பவும் மாட்டேன், அதை பற்றிலாம் இது பண்ண வேண்டாம். அடுத்து காரக விஷயங்களுக்கு வந்துடலாம். கணபதி பிரபாகரன் ஐயா ஒரு விடுதலை அல்லது அடிமைத்தனத்தை எதிர்த்து நல்ல விஷயங்களுக்கு போராடும் வெற்றி பெறும் வீரர்களின் கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கேள்வி. கணபதி பிரபாகரன் ஐயா ஒரு விடுதலை அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர் கேட்குறீங்க, விடுதலை அல்லது அடிமைத்தனத்தை எதிர்த்து நல்ல விஷயங்களுக்கு போராடும் வெற்றி பெறும் வீரர்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? எதற்கும் மூன்று கிரகத்தை காரணம் காட்டுறீங்க. ஆமாம், முதன்மை கிரகம்னு மற்ற சப்ஸ்டியூட் ரெண்டு கிரகம் சொல்லுவேன், உண்மைதான். ஒரு செயல் அல்லது சம்பவம் என்பது தனி ஒரு கிரகத்தால் நடத்தப்படுவது அல்ல அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். மூன்று கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள், மூன்று கிரகங்கள் சேர்ந்து தான் ஒரு செயலை செய்ய முடியும். ஆக எதற்கும் மூன்று கிரகம் காரணமாக இருக்கும்னு சொல்லுவீங்க குருஜி. செவ்வாய், சூரியன், சந்திரன், இதுதான் வரிசையா? பாவகமும் தெரிய வேண்டும் ஐயா. எந்த பாவகம் வலுத்தும் வலு இழந்தும் இருக்க வேண்டும் ஐயா? அருமையான கேள்வி, கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இதில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க பாருங்கள், செவ்வாய், சூரியன், சந்திரன், சரிதான். வீரன் வந்துட்டாலே செவ்வாய் எடுத்துட்டீங்கல்ல, சரிதான். போராட்ட குணம், தன்னம்பிக்கை, சூரியன் எடுத்துட்டீங்க, சரிதான். ஆனால் அடுத்து சனி. ஏன் தெரியுமா? வீரன் எடுத்துட்டாலே சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. சந்திரனை கொடுத்துருந்தீங்கல்ல, சந்திரன் கிடையாது.
சந்திரன் சில நேரங்களில் இலகிய மனதிற்கு சொந்தக்காரன். வீரன் இலகிய மனதாக இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டான், இருந்தால் வீரனாக இருக்க முடியாது. சந்திரன் குரு சில நேரங்களில் இலகிய மனதிற்கு சொந்தக்காரன். சுக்கிரன் ஏமாளி, பொம்பளையை காட்டினா சுக்கரன் மயங்கிடுவான். வீரனுக்கு பொம்பளையை பார்த்தா மயங்கினா அவன் வீரனே கிடையாது, அப்போ அதுவும் வரக்கூடாது. செவ்வாய் சூரியன் சனி, இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடின மனதிற்கு இன்னொரு வகையில் கடின மனத்திற்கும் வளையாத மனத்திற்கும் சொந்தக்காரன் சனி. எப்போது நேரடியான ஒரு கடின சித்தம் அப்படின்றது செவ்வாய்க்கு சொந்தம். ஒரு எதிலேயே வந்து முன்னாடியே நின்றுக்கிட்டு நெஞ்சு அப்படி நின்று காட்டிக்கிட்டு குதிரா நெஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய். முதுகில் குத்துவது சனி, தந்திரத்திற்கு அதிபதி சனி. முதுகில் குத்துவது, இன்னொன்று பிச்சை எடுக்கிறது, ரோட்டில் காட்டில் வைக்க போகிறல, சுகுசு இல்லாத இடங்களில் கிடக்கிறது. வீரன் எப்போதுமே சுகுசாக வாழ்ந்ததில்லை. ஒரு யுத்தமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சாக்கடையிலையும் சேத்துலையும் மண்ணிலையும் கல்லுலையும் புல்லுலையும் தேள்லையும் பாம்புலையும் பூச்சியிலையும் கிடக்கிறது தான் வீரனுடைய வாழ்க்கை, அதுதான் வீரத்தனம். அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் நல்ல கேள்வி தான், கணபதி சுப்பிரமணியனா, கணபதி சுப்பிரமணியன் நீங்கள் வரிசைப்படுத்தியது. ஒரு விடுதலை வீரனுக்கு, ஒரு நல்ல விஷயத்திற்காக போராடுகின்ற விடுதலை வீரனுக்கு எந்த கிரகங்கள் வலுத்திருக்க வேண்டும்? நீங்கள் எதற்குமே மூன்று கிரகங்கள் தொடர்புன்னு சொல்கிறீங்க, அப்போ இது வந்து செவ்வாய் சூரியன் சந்திரன் வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சூரியன் சனி தான். வீரன் எப்போதும் சொகுசாக வாழ்ந்ததில்லை, சொகுசு வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் சனி. எப்போது சனி நீச்சமடைகின்றானோ, வலுவிழக்கின்றானோ, நேர்வலு விழுந்து மறைமுகமான வலுவை பெறுகிறானோ, அப்போது தான் சனி வந்து ஒரு சொகுசு வாழ்க்கையை தருவார். அதாவது தான் செயல்பட முடியாத நிலையில் இருக்கும்போது சனி சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார். அதான் பாயிண்ட். அப்போ சனி எவர் ஒரு ஜாதகத்திற்கு வலுத்து இருக்கிறதோ அவர் வந்து ஒரு தந்திரசாலியாக இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இந்த அழுக்கான இடங்களில், குப்பையான இடங்களில் எங்கேயும் படுத்து உறங்கக்கூடிய ஒரு அமைப்பு வீரனுக்கு மிக மிக முக்கியம். எங்கேயும் படுத்து உறங்க வேண்டும். நாலாபுறமும் குண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவன் வந்து ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு தூங்கியாக வேண்டும். தூங்குவான், தூக்கம் வந்துடும். நாலா பக்கமும் குண்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே சொர்ண சொர்ண தூக்கம் வரத்தான் செய்யும். அந்த நிலைமையை கொடுக்கக்கூடியவர் சனி. ஆகவே விடுதலை எண்ணங்கள், ஒரு தயாராகக்கூடிய சவால் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீரத்தனம், அத்தனையும். இன்னொன்று, வீரனுக்கு அறிவு இருக்கக்கூடாது, முன்கோபம் தான் இருக்கணும். அதற்கு அதை கொடுக்குறவர் செவ்வா. ஒரு உதாரணமாக, ஒரு வீரன் வந்து ஒரு குழு முன்னேறுகிறதுன்னு வச்சுக்கோமே, ஒரு குழு முன்னேறுகிறது, எல்லாமே குழுவாகத்தான் செல்வார்கள். ஒரு 8 பேர், 10 பேர், ஒரு 20 பேர், 20 பேர் கொண்ட குழு வந்து அந்த குழு போய் அந்த இடத்த கேப்சர் பண்ணும், அந்த இடத்த பிடிக்கும். இதுதான் வந்து யுத்தத்துடைய தன்மை. அது வந்து அந்த காலத்தில் அம்பு வில்லம்பால் பண்ணப்பட்ட யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் துப்பாக்கி குண்டு டேங்கில் போகிற இதாக இருந்தாலும் சரி, ஒரு டீம் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால், ஃப்ளைட்டில் விமானப்படை விமானங்களாக போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக குறைந்தபட்சம் ஒரு 5-10 பேராக போவார்கள் வீரர்கள். இதில் அந்த வீரர்களை வழி நடத்துவது தேசப்பற்று அப்படி இப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இந்தியா ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்திக்கிட்டுலாம் எந்த வீரனும் போகிறதில்ல. வீரனுடைய ஆவேசம் எப்போது வெளிப்படும், எப்போது அமைப்பில் அது வந்து இதாகும்னு சொன்னால், தன்னுடன் இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்ற, தன்னோடு போரிட்டு கொண்டிருக்கின்ற தன்னுடைய நண்பனாக, தனக்கு 5-2 நிமிஷத்துக்கு முன்னாடி தங்கிட்ட பேசினவன் தன் கண் முன்னால் மரணம் அடையும் போது கிடைக்கின்ற கோபம் தான் அவனை வழிநடத்தும். அந்த கோபத்திற்கு சொந்தக்காரன் செவ்வாய். ஒரு வீரம் வந்து இப்படித்தான் வெளிப்படும். அதற்கப்புறம் தான் தேசப்பற்று, அதற்கப்புறம் தான் இதெல்லாம் யதார்த்தம். அந்த இடத்துல போரிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு 20 பேர், 10 பேர் கொண்ட டீமாக வந்தோமே, இங்கே 2 பேரை அவன் வந்து அப்போதான் காலையில் அவனும் சாப்பிட்டு போயிருப்பாங்க. காலையில் வந்து இதில் சாப்பிட்டுட்டு, சாப்பாடு சாப்பிட்டுட்டு துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்பி ஒரு 1/2 மணி நேரத்தில் அவன், நாம கூட சாப்பிட்டவன் பக்கத்துலேயே நம்மகிட்ட பணமாக கிடக்கிறானே, இவனை பிணமாக்கியவன் எதிரே இருக்கிறானே, அவனை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் யுத்தமே ஆரம்பிக்குது. ரெண்டாவது தான் இங்கே இந்தியா பாகிஸ்தான்லாம் வர்றது. ஆக இந்த கோபத்தை, இந்த ஒரு உத்வேகத்தை கொடுப்பவர் செவ்வாய். ஒரு தன் கண் முன்னே நடக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு உத்வேகத்தை, ஒரு இதை வந்து ஒரு ஈகோவை தூண்டிவிட்டு அந்த தனிப்பட்ட காரணத்தை, ஒரு கோபத்தை யுத்த குணமாக மாற்றி அங்கே யுத்தத்தை ஜெயிக்க வைப்பவர், ஒரு தனி மனிதனை வீரனாக்குபவர் செவ்வாய். அவருடைய குணமான கோபம். ஆக இந்த அமைப்பில் ஒரு யுத்த வீரனுக்கு செவ்வாயும், அதன் பிறகு அவனுக்கு தலைமை தாங்குகின்ற தகுதியை கொடுக்கக்கூடிய சூரியனும். சூரியன் எப்பவுமே தன்னம்பிக்கை கிரகம். சூரியன் தன்னம்பிக்கை கிரகம், அது எந்த ஒரு நிலையிலையும் எல்லா ஒரு காரகத்துவத்திலையும் அந்த சூரியன் வந்தே தீரும். ஆக அந்த அமைப்பும். ரெண்டாவது, கரடுமுரடான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு, எந்த இடத்துலையும் வந்து சொகுசை எதிர்பார்க்கக்கூடாத, யுத்த தந்திரங்களை வகுக்கக்கூடிய ஒரு குள்ளநரித்தனத்திற்கு சொந்தக்காரத்தனமான சனி வலுக்க வேண்டும்.
எல்லா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனியை வலுத்திருப்பார். நிறைய பேரை சொல்லலாம், நல்ல பிரதமர்களாக இருந்தவர்கள் முதலமைச்சர் காமராஜருக்கே கடகத்தில் எட்டில் சனிங்க, காமராஜருக்கே எட்டில் சனி, சந்திரன் சனி சேர்க்கைன்னு பார்த்த மாதிரி ஞாபகம், காமராஜருக்கே எட்டில் சனி தான். அதாவது எந்த ஒரு விடுதலை வீரரும் எந்த ஒரு உண்மையான, நீங்கள் கேட்டது உண்மையான விடுதலை வீரருடைய அமைப்பை தானே கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி தான் வந்து நம்மெல்லாம் வந்து ஏ நானும் ரவுடி தான், ஏன் நானும் ரவுடி தான், நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் டாட்டா காட்டிட்டு போகிறோம். நீங்கள் கேட்டது உண்மையான விடுதலை வீரர்கள், உண்மையான விடுதலை வீரர்கள் எவரும் சொகுசாக வாழ்ந்ததே இல்லை, தியாக வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சனி, முழு மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சனி. அப்போ வந்து அந்த தியாக வாழ்க்கை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காட்டக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருப்பார். அந்த சனி தான் அவர் கரடமுரடான வாழ்க்கைக்கும் ஒரு எதுவுமே சொகுசே கிடைக்காத ஒரு வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர். ஆகவே எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பாவகம் வேற கேட்டீங்க இல்லையா, பாவகம்னு கேட்டீங்க, பாவகம்னு வந்துட்டாலே எல்லாவற்றிற்கும் நான் லக்னத்தை தான் முதன்மையாக சொல்லுவேன். இன்னொன்று, ஒரு யுத்த வீரனை வழி நடத்துவது, கண்டிப்பாக யுத்த வீரனை வழி நடத்துவது 1-6-10 பாவகங்கள். 6 பாவகம் வலுவாக இருக்கணும். 6 பாவகம் தான் எதிரியை குறிக்கிறது. யுத்தம் என்பது உன்னை விட உன்னுடைய எதிரியை குறிப்பது. நீ உன்னை குறிப்பது 1 பாவகம், எதிரியை குறிப்பது 6 பாவகம். நீ உனக்கும் உன் எதிரிக்கும் நடுவே செயல்பட்டு உன்னுடைய எதிரியை நீ ஜெயிக்கின்றாயா அப்படிங்கிறது 10 பாவகம் 11 பாவகம் சுட்டி காட்டும். ஆனால் அந்த 11 பாவகத்தை நீ 10 பாவகத்தின் மூலமாக அடைகிறாய். அதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, அந்த அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கான அந்த வீரனாகிறதுக்கான பாவக அமைப்புகளையும் விவரிங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ 1 பாவகம் லக்னம்ன்றதை எப்போதுமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா 6, 10, 11 தான் யுத்தத்தில் ஜெயிக்கிறத காட்டுது. யுத்தம் உன்னுடைய எதிரி மிக முக்கியம். 6 பாவகம், அந்த 6 பாவகத்தின் மூலமாக நீ உன்னுடைய எதிரியை அறிகிறாய். அந்த 6 பாவகம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அந்த 6-க்கு 6 11 பாவகம் யுத்தத்தில் உன்னுடைய வெற்றியை, லாபத்தை, வெற்றி கீர்த்தி ஸ்தானம் 3 இடம்னு சொல்லப்பட்டாலும், வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் 3 இடம்னு சொல்லப்பட்டாலும், யுத்தத்தில் வெற்றி வேற, எதிலும் வெற்றி வேற. நீங்கள் கேட்டது யுத்தத்தில் வெற்றி, சண்டையில் வெற்றி, சண்டையில் வெற்றி என்பது வேறு, இங்கே வெற்றி தைரியம் கீர்த்தி புகழ் இதை குறிக்கின்ற 3 பாவகம் எதிலும் வெற்றி அப்படிங்கிறது வேற. ஒரு பெண்ணை காதலித்தேன் வெற்றி அடைந்தேன் அது வேற, அது 3 பாவகம். ஒரு யுத்தத்தில் வெற்றி அடைந்தேன், நிச்சயமாக 6 இடம் யுத்தம், 11 இடம் அந்த யுத்த வெற்றியை, லாபத்தை, அந்த வெற்றியினால் வருகின்ற லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானம். ஆகவே அந்த செயல், அந்த வெற்றியை குறிக்கின்ற அமைப்பில் செயல் நடக்கின்ற இடம் 10 பாவகம். அதைத்தான் நம்ம தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம், கர்மான்னு சொல்கிறோம், கர்ம விஷயங்கள்னு சொல்கிறோம். ஆக இந்த லக்னம் நீ வலுவாக இருக்க வேண்டும், 6 பாவகம் உன்னை விட வலு குறைவாக இருக்க வேண்டும், உன்னுடைய எதிரி வலு குறைவாக இருக்க வேண்டும் என்பதை 6 பாவகம் நிச்சயமாக சுட்டி காட்டும். இதை நான் வேறு விதத்தில் மறைமுகமாக கூட சொல்லியிருக்கிறேன் கணபதி சுப்பிரமணியன், எந்த ஒருவருடைய ஜாதகத்திலும் லக்னத்தை விட 6 பாவகமும் 6 பாவகாதிபதியும் வலுப்பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்றிருந்தால் அது அவயோக ஜாதகம், அவனுடைய எதிரி அவனை ஜெயிப்பார் அப்படின்றத நான் வேறு விதத்தில் சிம்பிளாகவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 1 பாவகத்தை விட 6 பாவகம் வலுவாக இருக்கக்கூடாது. அதில் வேற மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஜன்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சனியும் சூரியனும் குருவும் சுக்கிரனும் அந்த 1-6 அதிபதிகளாக ஆகிற நிலைமையில் அவர்கள் லக்னாதிபதியை விட வலுப்பெறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் யுத்தத்தில் தோற்று போவீர்கள். அந்த எதிரியை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுக்க அவனை கண்டாலே எரிச்சல் வரும், ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆகவே 1-6-11 இதில் ஒன்றை சேர்க்க வேண்டாம். 6-10-11 ஒன்று இஸ் த காமன். லக்னம் வந்து எல்லாத்துக்குமே தானே. யுத்தம்னு வந்துட்டா நானா நீயா, எதிரியா நானா அப்படின்ற அமைப்பில் உங்களை விட, அந்த இடத்துல லக்னம் வந்து 12 பாவகங்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த இடத்தில் யுத்த வெற்றி என்பதை நீங்கள் 3 இடத்திற்கு கொண்டு வரக்கூடாது. ஜோதிடம் மகா நுணுக்கமானது என்பதை அடிக்கடி வலியுறுத்துறேன். ஜோதிடம் மகா நுணுக்கமானது. அப்போ 3 இடம் கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானமாக சொல்லப்பட்டாலும் காரிய வெற்றி வேறு, யுத்த வெற்றி வேறு. காரிய வெற்றி என்பது இதை போது நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பெண்ணை காதலிக்கிறேன் நான் வெற்றி அடைவேனா, 3 பாவத்தையும் சுக்கரனையும் அப்படி இப்படி பார்த்துட்டு போயிடுங்க. ஆனால் யுத்தத்தில் வெற்றி அடைவேனா என்பதற்கு யுத்தம் எனப்படுகின்ற முழு முதல் பாவகமான 6 பாவகத்தையும், அந்த 6 பாவகத்திற்கு 6 பாவமான லாபஸ்தானமான 11 இடத்தையும், நோய் கொடுக்கும் இடம் 6 பாவகம் என்றால் நோயை தீர்க்கும் இடம் 11 பாவகம்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த நோயை தீர்க்கும் இடம் 11 பாவகமாக இருக்கும்போது யுத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த யுத்த, ஏன்னா யுத்தத்தில் வெற்றி பெற்றால் லாபம் அடையப் போகிறீர்கள். அப்போ அந்த லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 11 பாவகம். அதுதான் வந்து உங்களுக்கு முழு முதல் அமைப்பில் அந்த அமைப்பு தான் வரும் உங்களுக்கு.
பத்தாம் பாவகம் இடையில் நடக்கின்ற யுத்தத்தை காட்டும், செயலை காட்டும். ஆக 6, 10, 11 பாவகங்கள் எவர் ஒருவருக்கு லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு சாதகமான தொடர்புகளை கொண்டிருக்கிறாரோ, அந்த சாதகமான தொடர்புகளை கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் சுபத்துவமான மறுபடியும் சுபத்துவத்துக்கு தான் வந்துடுவேன். சுபத்துவமான தசாபுக்தி அமைப்புகள் எப்போது எங்கே அந்த இடத்துல 6, 10, 11 சாதகமாக அமைகிறதோ அந்த விடுதலை வீரன், அந்த தலைவர், அந்த அமைப்புகள் நிச்சயமாக யுத்த வெற்றியை கண்டிப்பாக தரும். இதுதான், அதாவது செவ்வாய், சூரியன், சனி இந்த மூன்றும் நேரடி யுத்த வீரனுக்கு வலுத்து இருக்கின்ற அமைப்புல அவனுடைய யுத்தம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத அவனுடைய லக்னம் 6 பாவகமும் 11 பாவகமும் 10 பாவகத்தின் மூலமாக சுட்டி காட்டும். இந்த பாவகங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக ஒரு ஒரு மனிதன் வந்து அதிகமான ஒரு சுபத்துவ அமைப்பை, அதிகமான ஒரு வெற்றி புகழை வந்து நிச்சயமாக அடைவார்.